பனை ஓலை தந்து பனை ஓலை தந்து நுனி வேலை நீட்டி களை பண்ணை சந்தம் தரவே நிறுத்துவார். நந்தி சிவன் கோபம் போல் உள்ளிருக்கும் ஆங்கிலேய அசுரனை தீபமாய் தீயெடுத்து கொண்டு உணர்த்தும் உபதேச வீரனாய் வான் கண்டோம். ஆழி அடித்தளமாய் சூரனோடு வென்ற சுடர் வேலன் பனை ஓலை தந்து நுனி வேலை நீட்டி. அப்ப அருணகிரிநாதர் பனை ஓலை அந்த இப்ப இன்னைக்கெல்லாம் வந்து தாள் இதுலாம் வந்துச்சு. சங்க காலத்தில் ஆரம்பத்திலாம் பனை ஓலையில தான் எழுத்தாணி கொண்டு எழுதுவார்கள். பனை ஓலை தந்து நுனி வேலை நீட்டி களைப்பண்ணை சந்தம் தரவே நிறுத்துவார். களைப்பண்ணை பனை ஓலை தந்து நுனி வேலை நீட்டி களைப்பண்ணை சந்தம் தரவே நிறுத்துவார். நந்தி சிவன் கோபம் போல் உள்ளிருக்கும் ஆங்கிலேய அசுரனை தீபமாய் தீயெறுத்து கொண்டுணர்த்தும் உபதேச வீரனாய் வான் கண்டும் ஆழி அடித்தளமாய் சூரனோடு வென்ற சுடர் வேல. நந்தி சிவன் பனை ஓலை தந்து நுனி வேலை நீட்டி களைப்பண்ணை சந்தம் தரவே நிறுத்துவார். யார்? முருகப்பெருமான். எப்ப நிறுத்தினார்? அருணகிரிநாதருக்கு உபதேசம் செய்த பொழுது. அப்பெல்லாம் அந்த காலத்துல பனை ஓலை, இன்னைக்கு தான் தாள் இதெல்லாம் வந்துருச்சு. பனை ஓலை தந்து நுனி வேலை எல்லாம் எழுத்தாணியில் எழுதுவார். முருகப்பெருமான் வந்து வேளால் வந்து எழுதினார். அருணகிரிநாதருக்கு நாக்கில் எழுதினார். சரியா? நாவிலே அருணகிரிநாதருக்கு வேளால் முருகப்பெருமான் எழுதினார். வேளால் எழுதினார். மனதில் கவிப்பொருள் உரைத்தார் எம்பிரார் பனை ஓலையை தந்த நுனி வேலை நீட்டி களைப்பண்ணை சந்தம் தரவே நிறுத்துவார். சந்தம் தன ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதனுடைய சந்தம் சரியா விழுகணும். சரியா விழுந்தாதான் அற்புதமாக இருக்கும். அப்ப நம்ம வந்து சொல்றோம், இப்ப வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆட ஆட. சரியா? ஆட ஆட சந்தம் எதுக்கு சொல்ல வரேன்? ஆட ஆடன்ற அந்த இயவு தொடவுறான். மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமி ஆட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைந்த பெருமனாடம் கோணாட வானுலகும் கூட்டம் எல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட குண்டலம் இரண்டாட தண்டை புலியுடைய குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திரர் பதினெட்டு முனியட்ட பாலகரும் ஆட நரதும்பையர் காட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்கள் ஆட வினையோட இணை நாடி இது வேல விருதோடி ஆடி வருவாய். அப்ப அதுல பாருங்க, ஆடி 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 மானாட மழுவாட மதியாட உணலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைந்த பெருமனாட கோணாட வானுலகும் கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர் முகத்தனாட குண்டலம் ரெண்டாட தண்டை புலியுடைய குழந்தை முருகேசனாட. ஆட 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 எவ்வளவு அற்புதம், அதை சொல்றதுக்கு எவ்வளவு இதாக இருக்கு. ஆட மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைந்த பிரம்மனாட. அந்த மாதிரி முருகப்பெருமான். சரியா? முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவணம் முத்திக்கொரு வித்துக்கொரு வரையின போது இந்த மாதிரி. அப்ப சந்தம் சந்தம் இதெல்லாம் வந்து சந்தம். சரியா? இப்ப முருகப்பெருமான் வந்து ஒரு அந்த அருணகிரிநாதருக்கு உபதேசத்துல வந்து தகர எழுத்துலயே திததத்திதிதாதி அந்த தகரத்திலேயே வரும். திததத்திதிதாதி அந்த மாதிரி அந்த தாங்க தகரத்திலேயே வரும். இதனுடைய பொருள்லாம் பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப இதாக இருக்கும். அனுமான் வந்து ராமபுரான் கூட இருந்து ராவணனை வீழ்த்துறாங்க. இப்போ ராம அனுமான் வந்து இலங்கைக்கு சென்று ராவணன் தீ வச்சு விடுறான் வாழில், அந்த இலங்கையை பூரா அழித்து விடுகிறது. இதுதான் அதனுடைய பொருள். அப்படியா கொந்த ராமபெருமானுடைய மருமகனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே அந்த பாடல். சரியா? ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த மாதிரி நல்ல பொருள் நிறைய இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம்.